பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு அல்லாத பாடங்களில் இருந்து பள்ளி அளவில் பயிற்சி தேர்வு நடத்துமாறு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் இரண்டு கட்டமாக திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த திருப்புதல் தேர்வுக்கு வழங்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படியே பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் இருக்கும் என கூறப்பட்டது. இதையடுத்து அரசு தேர்வுத்துறை சார்பில் அளித்த விளக்கத்தில், திருப்புதல் தேர்வு பாடங்கள் மட்டும் அல்லாமல் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற பாடங்களில் இருந்தும் பொதுத் தேர்வு வினாத்தாள் தயாரிக்கப்படும், மாணவர்களை இதற்கு தயார்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் பாடத்திட்ட தயாரிப்பு நிறுவனமான மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனர் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை, பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ மாணவர்களுக்கு இரண்டு கட்ட திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்பட்டு உள்ளன. முதல் மற்றும் இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்கு வழங்கப்பட்ட பாடப்பகுதிகள் இல்லாமல் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் மீதமுள்ள பாடப்பகுதிகளுக்கு பள்ளி அளவில் தேர்வு நடத்த வேண்டும், பள்ளி அளவிலேயே இந்த தேர்வுக்கான வினாக்கள் தயாரித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு முதல் கட்ட திருப்புதல் தேர்வு நடந்து வருகிறது, இந்த தேர்வு முடிந்ததும் அவர்களுக்கும் மீதமுள்ள பாடப்பகுதிகளுக்கு பள்ளியளவில் தேர்வு நடத்தி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டு குழப்பமடைய தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கும் செகண்ட் ரிவிஷனுக்கும் ஆல்ரெடி ரெடியூஸ்டு போர்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் லெசன்ஸ்லேருந்து மட்டும்தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் என்ன ரெடியூஸ்டு போர்ஷனோ அது ஃபுல்லாகவே கேட்க போகிறாங்க. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாமை பார்த்து ஏமாந்துட வேண்டாம். ரிவிஷன் எக்ஸாமில் கொஞ்சம் கொஞ்சம் பாடம் தான் கேட்டிருந்தாங்க. பப்ளிக் எக்ஸாமில் ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் ஃபுல்லாத்துலேருந்து கேள்விகள் கேட்பாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து கேட்பாங்க, நடத்தாத பாடத்திலேருந்து கேட்பாங்க அப்படின்னுலாம் நீங்கள் பயந்துக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கும் நம்ம கல்வித்துறை அமைச்சர் சமீபத்தில் விளக்கம் அளித்திருந்தார். நடத்தப்படாத பாடப்பகுதியிலிருந்து எந்த ஒரு கேள்வியும் பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால் நீங்கள் ரெடியூஸ்டு போர்ஷனை ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறைக்கு நமது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு PDF வடிவிலையாவது அவங்க PTA புக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக புத்தகத்தை இந்த பரீட்சைக்கு வழங்கினா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்.